ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்மளோட வீடியோக்கு எப்படி ப்ரீமியம் நம்ம போட்டு நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் எங்கே ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதலாக பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். நம்மளோட சேனலை ஓப்பன் பண்ணி போட்டு பார்த்தோம்னா எக்கச்சக்க ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க. அதில் ஒரு ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்புறம் வீடியோன்னு இருக்கும். உங்களோட சேனலில் காப்பிரைட் கிளைம் ஏதாவது வந்திருந்தால் இன்னொரு ஆப்ஷனாவது காப்பிரைட் கிளைம்ன்ட்டு கீழுக்கு வந்திருக்கும். ஆனால் நம்மளோட சேனலில் காப்பிரைட் கிளைம்ன்றதே இல்லை, அதனால் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் காட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோன்ற அந்த ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா நம்மளோட சேனலில் எல்லா வீடியோவுமே ஷோ ஆகிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். நெட்ஒர்க் பிரச்சனைன்றதால நம்மளுக்கு கொஞ்சம் இது காட்ட மாட்டேங்குது. இப்போ ரிஃப்ரெஷ் ஒன்று பண்ணோம்னா நம்மளோட வீடியோ எல்லாமே கிளியராக வந்துடும் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு நெட்ஒர்க் இஷ்யூன்றதால தான் அது காட்ட மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே இப்போ காட்டுது பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ ஷெடியூல் பண்ணி வச்சுக்கிற ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எடிட்ன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு நெட்ஒர்க் இஷ்யூன்றதால கொஞ்சம் லேட் ஆகுது. நான் அந்த வீடியோ எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்களோ அப்படி ஒரு இதுக்கு தான் போகும். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ளே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ளே நீங்கள் ப்ரீமியம் போட்டு எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காட்டும். இதே மாதிரி உங்களோட அந்த ஷெடியூல், அதாவது நீங்கள் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணக்குள்ளே காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் செட் பண்ணி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷெடியூல் அப்படின்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஷெடியூல் பண்ணியிருக்கேன், அதாவது நான் டைம் செட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு இப்போவே பப்ளிஷ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பப்ளிஷ் என்ற அந்த பட்டனை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம். ப்ரைவேட் யாருமே பார்க்கக்கூட நாம தான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷெடியூல் பண்ணிவிட்டு ப்ரீமியம் எப்படி போகிறோம்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஷெடியூல் பண்ணிட்டேன். ஷெடியூல் பண்ணிவிட்டு இங்கே மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் அப்படின்றதுக்கு மேலே ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிக் பண்ணாமல் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கொள்ளுங்கள். டிக் பண்ணி இப்படி ஒரு சரியென்று விழுந்துடுச்சுன்னா ப்ரீமியம் ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்புறமா நீங்கள் இதை சேவ் சேஞ்ச் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ப்ரீமியம் ஆன் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு ப்ரீமியம் போட விருப்பம் இல்லை, அதனால் நான் இந்த ப்ரீமியம் என்ற பட்டனை நான் டிக்கில் இருந்து எடுக்கிறேன். உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணணுமா நினச்சிங்கன்னா ப்ரீமியம் போட்டு அந்த இந்த ஷெடியூல்ன்ற இடத்துல பப்ளிஷ், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிஷ் அப்படின்றத பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரீமியம்ன்றதை ஆன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம் டைம் ஓடிட்டு அப்புறமா உங்களோட வீடியோ ஷோ ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் உண்டு வரும். இதை நீங்கள் எல்லாருமே பண்ணுங்கள். என்னென்னா ப்ரீமியம் நம்ம இப்போ ஆரம்பத்தில் ஒரு ஆள் வீடியோ பார்க்குறாங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்த்தாகணும். அதனால் உங்களுக்கு வாட்ச் டைம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ப்ரீமியம் பட்டனை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு தரம் மட்டும் இந்த ப்ரீமியம் பட்டனை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வாட்ச் டைம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. டேக் கேர், பை பை.